கணபதிஹும் ஹவாமகே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் ப்ரஹ்மணாம் ப்ரஹ்மணஸ்பத ஆனஶ்ருண்வன்னூதிபிஹ் சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மஹாகணபதயே நமஹ. நிர்விக்னம் குரு மே தேவா மம கார்யேஷு சர்வதா. சதுர்பிகி ஸ்ரீகண்டைகி சிவயுவதிபிகி பஞ்சபிரபிப்ரபின்னாபிகி சம்போர்ணபபிரபிகி மூலப்ரகிருதிபிகி சதுச்சத்வாரிம்சத் வசுதலகலாஸ்ர த்ரிவலயத்ரிரேகாபிகி சார்த்தம் தவ சரண கோணாஹ பரிணதாஹ. ஸ்ரீ சக்கரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரனுடைய விவரணம் தான் இந்த சதுர்பிகி ஸ்ரீகண்டை சௌந்தரிய நகரியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தியான ஸ்லோகம் போன்றது. இன்னைக்கு நம்ம வந்து லப்யே தராயை நமஹ அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் நாமத்தை பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய கண்டினியூவேஷனாக என்ன அர்த்தம் அப்படின்னா, மாறாமல் நிலையாயிருப்பவள், ஸ்வரூபத்திலிருந்து என்றுமே நழுவாதவள், எப்போவுமே ஒரே நிலைதான், ஏகாக்கினி ரூபம் தான் அந்த அம்பிகையினுடைய ரூபம். கர்ம அனுஷ்டான பலனாக மற்றபடி நூல் அறிவு கற்றதால் மட்டுமே அடைய முடியாதவள். எனக்கு எல்லாமே தெரியும், வேத சாஸ்திரங்கள் தெரியும், நாலு சாஸ்திரங்கள் தெரியும், 64 கலைகள் தெரியும், இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், எனக்கு அம்பிகையை ஈஸியாக என்னால் அடைய முடியும்னு சொல்லவே முடியாது. ஆக்சுவலி பார்த்தா இதுக்கு நேர் எதிர்மாறாக தான் அம்பிகையினுடைய அருள் இருக்கும். கண்ணப்ப நாயனார் ஒன்றுமே படிக்கலை, ஆனால் கண்ணப்ப நாயனாருக்கு 6 நாளில் அந்த சிவபெருமான் வந்து தரிசனம் கொடுத்தார். எத்தனையோ நூல்கள் கற்பது என்பது எந்த வழியில் செல்லணும், இப்படியெல்லாம் போகணும். இப்போ லலிதா சகஸ்ரநாமத்தை படிக்கிறோம், திரிசதி படிக்கிறோம், அப்புறம் லலிதா அஷ்டோத்திரம் படிக்கிறோம். இதெல்லாம் வந்து நமக்கு எதிர்க்கு அப்படின்னா அம்பிகையினுடைய ஸ்வரூபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், அம்பிகையை அடைவதற்கு நமக்கு என்ன வழி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆனால் எப்போ அடைய முடியும் அப்படின்னா, அந்த உண்மையான பக்தி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்முடைய மனதானது அப்படியே இழகி இழகி அம்பாளுடைய பதத்தை அடைய வேண்டும்ங்கிறது தான் இந்த லப்யே தராயை. நம்ம வெறும் கர்ம அனுஷ்டானங்கள் நான் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு கட்டாய முக்தி கிடைச்சிரும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. கட்கமாலா ஸ்தோத்திரம்னு சொன்னோம் இல்லையா, இந்த லலிதா இந்த நம்மளுடைய சதுர்பிகீஹி ஸ்ரீகண்டைகள ஸ்ரீசக்கரத்தினுடைய ஒரு அமைப்புக்கு சொன்னோமே, அந்த கட்கமாலால 4வது ஸ்லோகமாக என்ன வருது அப்படின்னா, சர்வசம்க்ஷோபிணி சர்வவித்ராபிணி சர்வாகர்ஷிணி சர்வ ஆஹ்லாதினி சர்வசம்மோகினி சர்வஸ்தம்பிணி சர்வஜ்ரும்பிணி சர்வவசங்கரி சர்வரஞ்சனி சர்வோன்மஹதினி சர்வார்த்தசாதினி சர்வசம்பத்தி பூரணி சர்வமந்திரமயி சர்வத்வந்த்வ க்ஷயங்கரி சர்வசௌபாக்யதாயக சக்ரஸ்வாமினி சம்பிரதாய யோகினி நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. சர்வஸ்ய வசி சர்வஸ்ய ஈசானஹ அப்படிங்கிறது தான் புதிய இன்னோருடைய வாக்கியமாக இருக்கு. தாயுமான சுவாமிகளினுடைய ஒரு மலைவளர் காதலி அப்படிங்கிற அந்த பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பாட்டும் இந்த இடத்துல நமக்கு சொல்லலாம். பாகமோ பெற உன்னை பாட அறியேன், மல பரிபாகமும் வரவும் மனதில் பண்புமோ சற்றும் இலை, எனக்கு ஒன்றுமே இல்லை,
சொல்றது யாரு? தாயுமான சுவாமி. நியமமோ செய்திட பாவியேன் பாபரூம தேகமோ திடமில்லை, ஞானமோ கனவிலே கனவிலும் சிந்தியேன், பேரின்பமோ சேர என்றால் கள்ள மனதுமோ மெத்தவும் சிந்திக்குது, என் செய்குவேன் மோகமோ மதமோ குரோதமோ லோபமோ முற்றுமார் சரியமோ தான் முறியிட்டு என்னை கொள்ளும், நிதியமோ தேடையெனில் மூசுவரி வண்டு போல் மாகவும் ஓடவும் வல்லவன், எனை ஆளவில்லையோ எனை ஆளவில்லையோ, வளம் மறுவு தேவை அரசே வரை ராஜனுக்கு இரு கண்மணியாய் உதித்த மலை வளர் காதலி பெண் உமையே. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலேன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, திருசா திராகி அசியால சொன்னோம் இல்லையா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நானும் ஒரு பெரிய மூடன், ஞானம்ங்கிறது நான் அதுக்கு இதுக்கு பக்கத்துல கூட கிடையாது, எனக்கு நீ எப்போ அருள் கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா, அதுதான் நம்மளுடைய உண்மையான ஸ்டேட்டஸ் என்னடா. அதுதான் நிறைய படிச்சிருப்போம், நிறைய நூல்களை நம்ம வந்து கற்றறிந்திருப்போம், இருந்தாலும் அந்த பக்குவமானது மனதில் வரவில்லை அப்படிங்கிற ஒரு அருமையான இந்த ஸ்லோகத்துக்கு ஏத்த இந்த ஒரு பாடலாகவும் அமைந்திருக்கிறது. இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நாமம் 192. இதே மாதிரி தான் லப்த பக்தி சுலபாயை நமஹ. அந்த ஸ்லோகம் சொல்றதுல என்ன அர்த்தம் புரிஞ்சிடும், பரபக்தியால் மட்டுமே எளிதில் அடையப்படுபவள், அந்த பக்தியால் மட்டுமே அப்படிங்கிறத நம்ம அண்டர்லைன் பண்றோம், பரபக்தியால் மட்டுமே எளிதில் அடையப்படுபவள். என்ன ஸ்லோகத்தில் எப்படி இருக்கு, சுலபாயை நமஹான்னு இருக்கு இல்லையா, லப்த பக்தி சுலபாயை நம, எப்பெல்லாம் லப்தன்னு வருதோ அடைய முடியும்னு அர்த்தம். ஒப்புமையாக பக்தியாமாம் அபி ஜானாதியாவான் யச்சாஸ்மி தத்வதஹ. கீதையில் இருக்கக்கூடிய 18வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 55வது ஸ்லோகம் என்ன அர்த்தம் சொல்றா, பர பக்தியின் மூலமாக மட்டுமே பக்தனானவன், ஒரு பக்தனானவன் பரமாத்மாவை இறை அருளை யார் என்றும் எத்தன்மை உடையவன் என்றும் உண்மையில் உள்ளது உள்ளபடியே தத்வார்த்தமாக அறிய முடியும். இது நல்ல வாக்கியம், உண்மையில் உள்ளது உள்ளபடியே தத்வார்த்தமாக அறிய முடியும். ஏன்னா பக்தி செலுத்துபவர்கள் நிறைய பேர் இருக்க, 90% ஆஃப் த பாப்புலேஷன் பக்தி செலுத்துறான்னே வச்சுக்கோமே, ஆனா இந்த லப்த பக்தி சுலபாயை நமகாங்களுடைய உள்ளர்த்தம் எப்படின்னா, உண்மையில் உள்ளது உள்ளபடியே தத்வார்த்தமாக அறிந்திருக்கிறோமா அப்படிங்கிறதா அங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அந்த பராபக்தியின் மூலம் தத்துவ ரீதியாக அறிவதால் என்ன கிடைக்கும், ஞானமானது சித்தித்து அக்கணமே என்னோடுன்னு சொல்றார், அதாவது கிருஷ்ண பரமாத்மா அந்த இறையருளோடு ஐக்கியமும் ஆகிறான் ஆகிவிட முடியும் அப்படிங்கிறதான் இந்த பகவத்கீதையினுடைய அர்த்தம். ரொம்ப அருமையான பாட்டு, பக்தியாமாம் அபி ஜானாதியாவான் யச்சாஸ்மி தத் த்வதஹ அப்படிங்கிற அந்த ஸ்லோகம். இதற்கு நம்முடைய பாஷ்யமாக என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பாஷ்யத்திரி இதே மாதிரி லப்த பக்தி சுலபாய்க்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பக்தி பாவனையால் மட்டுமே எளிதில் அடையப்படுபவள், பக்தி என்பது இரு வகைப்படும், அதை சாமானிய பக்தி விசேஷ பக்தி என்பது. சாமானிய பக்தி என்பது மூன்று காரணங்களினால் உண்டாகும்,
ஒருவன் மிகவும் கஷ்டப்படும் பொழுது அந்த கஷ்டத்திலிருந்து நிவர்த்தி அடைவதற்காக ஈஸ்வரனை இறைவனை பூஜிப்பான். ஞானமடைய வேண்டும் என்று அவா மேற்கொண்டு சிலர் பக்தி செய்வார்கள். அந்த பர்பஸே அதான் இருக்கும். ஒரு பொருளை அடைய விரும்புபவனும் பக்தியில் ஈடுபடுவான். காமார்த்தமாக ஒரு அர்த்தம் வேணும், ஏதாவது ஒரு பர்டிகுலர் பொருள் வேணுங்கிறதுக்காகவும் பக்தியில் ஈடுபடலாம். இம்மூன்று வகையான பக்தர்களுக்கும் அவரவர் கர்மாவை அவரவருடைய அந்த கடந்த கால கர்மாக்கள் இருக்குமே அனுசரித்து அந்த இறைவனானவன் அந்தர்யாமியாக இருந்து பலனை அளிக்கிறார். எப்படி பக்தி செலுத்தினாலும் பலன் கிடைக்கத்தான் போகிறது. ஆனால் எந்த மாதிரி பக்தி செலுத்துகிறோம், கஷ்டத்தில் மட்டும் பக்தி செலுத்துறது, இல்லை ஒரு பொருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்தி செலுத்துறது, இல்லை எனக்கு ஞானம் வேணும் வேறு எதுவுமே வேண்டாம், ஏன்னா ஞானம் அடைந்தால் எனக்கு அது போகும் அப்படின்னு நினச்சி பக்தி செலுத்துறது. ஏக பக்தி விசிஷ்யதே, தத்துவ ஞானத்தை அடைந்தவன் பிரம்மத்தை நேர்முகமாக அறிந்தவன் ஆதலால் தானே பிரம்மம் என்று உணர்ச்சியுடன் செய்யும் பக்தி விசேஷ பக்தி. முதல்ல சாமானிய பக்தி சொன்னோம், இப்ப விசேஷ பக்தி. ஏன்னா நாமம் என்ன, லப்த பக்தி சுலபாயை நமஹ. இவனை பற்றி, அதாவது அந்த விசேஷ பக்தி செலுத்துபவனை பற்றி கீதையில் பகவான் என்ன சொல்லியிருக்கார், ஏக பக்தி விசிஷ்யதே, இடைவிடாது பக்தியை செய்யும் அந்த பக்தன் மிகவும் சிறந்தவன். இது கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்றும், ஞானி தூ ஆத்மைவ மே மதம், ஞானி தூ ஆத்மைவ மே மதம், ஞானியே நான் என்பது என்னுடைய தீர்மானம், ஞானிக்கும் எனக்கும் வித்தியாசம் கிடையாது என்றும் அவரே பகர்கிறார். இவன் பராசக்தியை எளிதில் அடைகிறான் என்பது கருத்து. எப்போ அந்த ஞானியினுடைய ஸ்வரூபம் வரும் பொழுது ஞானிக்கும் அந்த பரதத்துவத்திற்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறதுனால இரண்டும் ஒன்று என்பதனால் ஐக்கியம் அங்கு நடக்கிறது. இவன் தானே பரமாத்ம வஸ்துவாக இருக்கும் உண்மையை அப்போது உணர்கிறான் என்பதும் ஆகும். இது ஒன்று. இரண்டாவதாக, பராசக்தி ஒவ்வொருவரிடத்திலும் அந்தர்யாமியாக விளங்கிக் கொண்டிருப்பினும், என அந்தர்முக சமாராத்யா பகிர்முகசு துர்லபா அப்படின்னு லலிதா சாஸ்திர நாமத்தில் நாமம் இருக்கு. அப்போ பராசக்தி எப்படி இருக்கா, அந்த அம்பிகையானவள் ஒவ்வொருவரிடத்திலும் அந்தர்யாமியாக விளங்கிக் கொண்டிருப்பினும் பக்தியினால் மட்டுமே அவள் எளிதில் வசப்படுகிறாள். ஞானோதயத்தை தருபவள் அந்த பராசக்தி. ஞானம் வேணும்னா யார்கிட்ட போய் கேட்க முடியும், அதையும் அந்த அம்பிகைட்டு தான் நம்ம கேட்க முடியும். ஏன்னா அவன் அருளால் அவன் பாதம் வணங்கி, அவன் பாதத்தை வணங்குவதற்கே அவன் அருள் வேணும் அப்படின்னா அவள்கிட்டேருந்து ஞானோதயம் வரணும், ஒரு ஞானம் வரணும். என் வாழ்க்கையில் என்ன நம்மளுடைய அல்டிமேட்டம் என்னன்னு தெரியணும்னாலும் அதற்கு அவளுடைய அந்த ஸ்வரூப லட்சணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவளுடைய கருணையை பெற அவள் மீது என்ன செய்யணும், பக்தி பாராட்டப்பட வேண்டும். அப்போ இனிஷியலா டு ஸ்டார்ட் வித் நம்ம என்னதான் பண்ண முடியும் அப்படின்னா, பக்தியை நாம் ஒரு தூய பக்தியாக செலுத்தப்பட வேண்டும். ஏதோ கோயிலுக்கு போறோம் ஒரு அஞ்சு நிமிஷம், எங்க வீட்டில் இருக்க ஒரு அஞ்சு நிமிஷம் விளக்கேத்தி, அது அல்ல. நம்மளுடைய மனதானது அதிலேயே இறைவனுடைய அருளிலேயே அவனுடைய கருணையிலேயே அவனுடைய நாமத்திலேயே லயித்திருக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சத்சங்கத்தை வச்சுக்கணும். என்ன சத்சங்கம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2.5 மணி நேரம் நம்முடைய மனது எப்படி இருக்கும், அப்படியே சத்வகுணத்திலேயே இந்த நாம விஷயங்களிலே தான் நடந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதற்கு நம்ம போகிறதோ, இல்லை ஒரு கோவிலில் ஒரு விழாவோ, இல்லைன்னா நம்ம வந்து விரதங்கள் இருப்பதோ, இல்லை வீட்டில் வந்து பெரிய பெரிய பூஜைகள் பண்ணுவது, எல்லாத்தினுடைய பர்பஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய அந்த 2-3 hours வந்து
நம்முடைய மனதானது ரொம்பவும் அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல் அந்த பக்தியிலேயே ஈடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறது. குழந்தைகளுக்கு நம்ம முதல்ல சொல்லணும், ஏன்னா நம்மளுடைய வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு இன்னைக்கு குறைபாடாக இருப்பது பணத்திற்கு குறைபாடே கிடையாது. எல்லார் வீட்லேயும் நல்ல செல்வம் இருக்குது. ஆனால் பக்தியினுடைய குறைபாடு நிறைய இருப்பதாகவும் அந்த யங்ஸ்டர்ஸ்னுடைய மனசில் வந்து அந்த இறைவனோட கூட இருக்கக்கூடிய பக்தி இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கூட நம்ம உள்ளுக்குள்ளே இம்பைட் பண்ணணும் அப்படிங்கிறதா நம்ம இப்போதைக்கு இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. பக்தி செய்யும் பக்தர்களிடம் வாத்சல்யமாக இருக்கிறான் அந்த இறைவன். என்ன சொல்லியிருக்கு வைஷ்ணவத்தில், நிகரில் புகழாய் தாய் பசுவானது கன்றிடம் காட்டும் அந்த தூய அன்பு. எங்கேயோ அந்த பசு கன்று கூப்பிடுறப்போ இந்த மாடானது அதை நோக்கி செல்வதை நம்ம பார்த்துருக்கோம். கன்றின் மேலுள்ள வலுவை அன்புடன் தனது நாக்கால் தாய்ப்பசுவானது நக்கி விளக்குவது போல பக்தர்களினுடைய தோஷத்தை பாபத்தை கர்மாக்களை போக்குவதாக கொள்கையுடையவள் அந்த அம்பிகை. ஏன்னா நம்ம பக்தி செலுத்தும் பொழுது அம்பிகையே தாய்ப்பசு எப்படி கண்டுகிட்ட ஒரு வாத்சல்யமாக இருக்கும், அதை விட ஒரு வாத்சல்யம் நம்ம பார்க்கவே முடியாது. அது இத்தனைக்கும் வந்து ஆறறிவில்லாத ஜீவன்கள் அதற்கே எப்படிப்பட்ட ஒரு வாத்சல்யத்தை வந்து இறைவன் உள்ள கொடுத்துருக்காருன்னு பார்க்கணும். பக்தியில் தன்னை மறந்திருப்பவன், அதாவது இறைவனே பக்தியில் தன்னை மறந்துடுவான் பக்தி செலுத்துறவங்கிட்ட. பக்தியில் தன்னை மறந்திருப்பவன் இறைவன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, விதுரனானவர் கண்ணனை பூஜித்த பொழுது, கண்ணனை பூஜிப்பார் விதுரன் மகாபாரதத்தில், விதுரனானவன் கண்ணனை பூஜிக்கும் பொழுது பழத்தை உரிச்சு கொடுக்குறப்ப அப்படியே தன்னை மறந்து தோலை தோலை கொடுத்துக்கிட்டு இருப்பார் கண்ணன் கிட்ட. கண்ணன் அதையும் சாப்பிட்டு பழம் சாப்பிட்டதை போன்ற, ஏன்னா அங்கே பழம் சாப்பிடுவது அங்கே வந்து முன்னாடி கிடையாது, அந்த வாத்ஸ் அந்த விதுரருடைய பக்தி. அதே மாதிரி பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருக்கும் பொழுது கண்ணனை நினைச்சுட்டே படுத்துட்டு இருந்தாராம் பீஷ்மர் தன்னுடைய கடைசி காலத்தில் ஃபேக் எண்டில். அப்போது கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லுவாராம், மாம் ஸ்மரதி புருஷ வியாக்ர என்று, அவன் என்ன நினைச்சுட்டு அங்கே அம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கான் அப்படியே நினச்சிருக்கிறது, இவர் வந்து தன்னை மறந்துருக்காராம். மாம் ஸ்மரதி புருஷ வியாக்ர அப்படின்னு சொல்லி பீஷ்மரானவர் அம்பு படுக்கையிலிருந்து என்ன நினச்சிட்டுருக்காரேன்னு நினச்சி கிருஷ்ண பரமாத்மா இங்கே தன்னை மறந்துருக்கிறார். அப்படின்னா என்ன சொல்ல வரான்னா, பக்தியால் நாம் பக்தி செலுத்தும் பொழுது நாம் நம்மை மறக்கிறோம் ஒன்று, ரெண்டாவது இறைவனே தன்னை மறந்து நம்மோடு வாத்சல்யமாக இருக்கிறார். ஏன்னா நாமம் வந்து நல்ல ஆழமான லாமம், லப்த பக்தி சுலபாயை நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம், வெறும் பக்தியானது மாத்திரம் செலுத்து கொண்டிருந்தால் செய்து கொண்டிருந்தாலே போகிறோம், என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இதனுடைய ஒரு அர்த்தமாக இருக்குது. ஒன்பதாவது அத்தியாயத்தில் 26வது ஸ்லோகமாக கீதையில் எவனொருவன், பக்திக்காக தான் இதெல்லாம் சொல்கிறது, எவனொருவன் தூய பக்தியோடு, நிர்மால்ய பக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பக்தியோடு இறைவனுக்கு பெருசாக ஒன்றும் கொடுக்க வேண்டாமா, இலை மலர் பழம் நீர் இதெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வீட்டிலேயே இருக்கக்கூடியது, இலை மலர் பழம் நீர் ஆகியவற்றை என்ன வேணும், அங்கே உண்மை மனதோடு அர்ப்பணம் செய்கின்றானோ, இது கீதையில் சொல்லியிருக்கிறது, தூய பக்தியோடு கலந்து யாதொரு பலனும் எதிர்பார்க்காமல், நான் இதை கொடுக்குறேன் நீ எனக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லி அந்த பேரம் எதுவும் பேசாமல், யாதொரு பலனும் சற்றும் எதிர்பார்க்காமல் பிரேமையோடு மட்டும் நிறைந்து உள்ள அந்த பக்தனுடைய காணிக்கை, என்ன காணிக்கை கொடுக்குறாம, ரொம்ப பெருசாக ஒன்றும் கொடுக்கல, இலை மலர் முதலியவற்றை
நான் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா சகுண ரூபத்தில் வெளிப்பட்டு மிக மிக பிரியத்துடன் ஏற்றுக்கொள்கிறேன். பெருசா யாகம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நிறைய செலவு பண்ணி கோவிலுக்கு திருவிழா ஒன்றும் நீ பண்ண வேண்டாம். எனக்கு வேண்டியது இந்த மாதிரி ஒரு, ஏன்னா அனித்ய திருப்தாயை நமகான அம்பிகைக்கு ஒரு பேர் இருக்கு. எந்த ஒரு அனித்தியமாக இருக்கக்கூடியது, ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடியதை வந்து அம்பிகைக்கு வந்து அந்த பிரசாத புத்தியோடு கொடுக்கும் பொழுது அதையும் அந்த அம்பிகை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறாள். மிக பிரியத்துடன் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி கீதையில் ஒரு வாசகம் இருக்கு. அதுக்கு என்ன ஸ்லோகம் கீதையிலனா எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், ரொம்ப ஃபேமஸ் ஆனது. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தத் அகம் பக்தி உபஹிருதம் அஸ்நாமி பிரயதாத்மனஹ. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது. எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுப்பேன், ஒன்லி அந்த பக்தி டிவோஷன் வந்து எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான். திரும்ப திரும்ப அந்த 12வது பக்தி யோகத்தில் வந்து நிறைய இடத்துல அவர் சொல்கிறார், பாவனா மாத்திர சந்துஷ்ட ஹிருதயாயை நமகானு லலிதாஷ்டோத்திர 108 நாமத்தில் ஒரு நாம அந்த பாவனை தான் எனக்கு வேணும்னு. பாவனா மாத்திர சந்துஷ்ட ஹிருதயாயை நமக. அபிராமி அந்தாதிலையும் இதற்கு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டையும் நம்ம இங்க பார்க்கலாம். சென்னியது அப்படின்னு ஆரம்பிக்கும் 6வது பாட்டு. சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே, மன்னியது உன் திருமந்திரம் சிந்தூர வண்ண பெண்ணே, முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பன்னியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியேம். செம்மையான திருமேனியுடைய அம்பிகை அன்னையே அபிராமி தாயே என்றும் என் தலைமேல் இருக்கக்கூடியது நின் அழகிய திருவடியே ஸ்ரீபதாம்புஜாயை நமகாங்கிறது தான் அவர் சொல்கிறார். என்றும் என் சிந்தை உள்ளே நிலை பெற்று இருக்க வேண்டியது இருக்கக்கூடியது நின் திருமந்திரமே. மந்திரத்தை சொல்பவர்களை காப்பாற்றும் என்பதனால்தான் அது பேரே மந்திரம்னு இல்லையா. செந்தூர நிறமுடைய அழகிய தேவியே, நான் இனி என்றும் கலந்திருப்பது நின்னையே, மறவாது தொழும் அடியார்களையே நான் தினந்தோறும் பாராயணம் செய்வது உன்னுடைய மேலான ஆகம நெறியே. ரொம்ப அழகான பாட்டு. சென்னியது உன் தொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே. ஸோ எந்த கிரந்தங்கள் எடுத்தாலும் எப்படி எடுத்தாலும் அதில் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கிறது ஒன்று தான், கடவுளை பக்தியோடு தான், பக்தியில் மட்டும்தான். இது ஆரம்ப காலத்திலேருந்தே நம்ம மனதில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா விஷயம் என்னன்னு நமக்கு புரிஞ்சிடும். ஸோ நம்ம மனிதர்களுடைய பழகி வருவதனால நீ நான் உனக்கு இதை கொடுக்குறேன், நீ எனக்கு அதை கொடு, நான் உனக்கு அதை பண்ணுறேன், நீ எனக்கு இதை பண்ணு, இப்படின்னு அந்த ஒரு அந்த பேச்சு தான் நம்ம பொதுவாக நம்ம பார்க்குறோம் இல்லையா. பாஸ் ஆகிட்டேன்னா நான் உனக்கு தேங்காயை உடைச்சிடறேன், எனக்கு இது பண்ணினேன்னா அந்த கோவிலுக்கு நான் வரேன். இதெல்லாம் வந்து இறைவனானவன் ஏற்றுக்கொள்வதே இல்லை, நம்மளுடைய மனத்திலுடைய இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிக்காக, நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் இறைவனானது எந்த இடத்துல ஏற்றுக்கிறார், லப்த பக்தி சுலபாயை நமகாங்கிற அந்த தான் பரோமா அஸ்ய இதி பரமஹ. இதுதான் வந்து முன்னோருடைய வாக்கியம், பரோமா அஸ்ய இதி பரமஹ. இதுக்கு அதே இதில் வந்து மறுபடியும் இதுக்கு என்ன வந்து நமக்கு விளக்கம் சொல்கிறான் அப்படின்னா, பக்தியால் ஸ்துதி செய்வதற்கு அவன் ஸ்துதியாயிருப்பவன், அதாவது இந்த விஷ்ணுதாஸ் நாமத்தில் நிர்வாணம் பேஷஜம் பிஷக்குன்னு இருக்கும், வைத்தியரும் அவர் தானா, அந்த வைத்தியத்து செய்ய வேண்டிய மருந்தும் அவர் தானா. அதே மாதிரி இங்கே பார்க்குறப்போ பக்தியால் ஸ்துதி செய்வதற்கு அவன் யாராக இருக்கான், ஸ்துதியாகவே அந்த நாமமாகவே இருக்கிறான், அவனை ஸ்தோத்திரம் செய்வதற்கு
அவனே காரணமாகவும் உள்ளான். அவன் அருளால் புறப்பட்டது ஸ்தோத்திரமே. இப்போ ஸ்தோத்திரமும் அவன்தான், ஸ்தோத்திரம் செய்யப்படுபவனும் அவனே அப்படிங்கிறது அர்த்தம். பன்னார் பாடலின் கவிகள் யானாய் தன்னை தான் பாடினான். இது 10.7.5 இருக்கக்கூடியது. பன்னார் பாடலின் கவிகள் யானாய் தன்னை தான் பாடி, நம்மளே நம்ம பாடிட்டு எப்படி இருக்கோம் அந்த மாதிரின்னு இருக்கும். ஏன்னா ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவனும் ஸ்தோத்திரத்தை பண்ண வைப்பதும் ஸ்தோத்திரமாக இருப்பதும் எல்லாமே பக்தியால் தான் நம்ம பண்ணுறோம். எல்லாமே அந்த இறையருள். என்னா முதல் வந்து புகுந்து நல்லின் கவி சொன்ன என் வாய் முதலப்பன். இது இல்லாமல் வைஷ்ணவத்தில் சொல்லப்பட்ட கோட்பாடுகள் இது. என்னா முதல் வந்து புகுந்து நல்லின் கவி சொன்ன என் வாய் முதலப்பன். இது 7.3.3 அதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வாக்கியங்கள். வார்த்தையை பக்தனுக்கு முதலில் கற்பித்து பக்தன் அதனை சொல்ல கேட்டு இவன் இனியனாம். இனியனானாம், இவனே இனியனார். எப்படின்னா வார்த்தையை அந்த பக்தனுக்கு கற்பித்து அவனை சொல்ல வைத்து அதன் மூலமாக இனியவனாக திகழ்கிறான். இனியனாம் போலே பக்தன் வாய்கொண்டு தன்னை பாடிக்கொண்டான் என்பதுதான் இங்க சிறப்பாக சொல்லக்கூடிய வாக்கியம். அது வார்த்தையை பக்தனுக்கு கற்பித்து பக்தன் சொல்ல கேட்டு இவன் இனிய நாம் போலே பக்தன் வாய்கொண்டு தன்னை பாடிக்கொண்டான் என்பது சிறப்பாக இங்கே சொல்லப்படுகிறது. பக்தியை நம்மிடமே வளர்ப்பவனாகவும், வளர்க்கிறது யாரு அந்த இறை, பக்தியை நம்மிடமே வளர்ப்பவனாகவும் உள்ளான். தன்னுடைய கல்யாண குணங்கள், கல்யாண குணங்கள்னா சிறப்பு குணங்கள்னு அர்த்தம், கல்யாண குணங்களால் அனைவரையும் வசீகரித்து இல்லையா, எல்லாவரையும் வசீகரித்து பக்தியை அனைவரிடத்தும் வளரச் செய்பவன் அந்த இறைவன். அப்போ இறைவனுக்கு எவ்வளோ பெரிய வேலை பாருங்க. பக்தியை நம்மகிட்ட மூட்டணும், பக்தியால் ஸ்தோத்திரத்தை சொல்ல சொல்லணும், இதை சொல்கிறதை கேட்டு அவன் மகிழ்ந்து நமக்கு அருள் புரிய போகிறான். அப்போது நமக்கு அருள் புரிவதற்காக எவ்வளோ ஒரு பெரிய ப்ராசஸ் அங்கே நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அனைவரிடத்தும் வளரச் செய்பவன் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. கீதையில 10வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம் இது. பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. என்னை அடைய விருப்பமானவர்க்கு நானே அவரிடத்தில் பக்தியை வளர்க்கிறேன். மறக்கும் என்று செந்தாமரை கண்ணோடு மறப்பற என்னுள்ளே மண்ணினானாம். இது 1.10.10. மறக்கும் என்று செந்தாமரை கண்ணோடு மறப்பற என்னுள்ளே மண்ணினானாம். இது வைஷ்ணவ கோட்பாடு. நான் அவனை மறந்து விடுவேனோ, நான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றது, நான் அவனை மறந்து விடுவேனோ என எண்ணி அப்படியாகாமல் இருப்பதற்காக என்னுள்ளே கலந்து நிற்கின்றான் அந்த பரதேவதே. எங்கேயாவது மறந்து போயிடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு இதில் நம்மோடு கலந்து நிற்பதாக சொல்லக்கூடிய வைஷ்ணவ கோட்பாடு தான். மறக்கும் என்று செந்தாமரை கண்ணோடு மறப்பற என்னுள்ளே மண்ணினானாம். அந்த ஒரு அருமையான கருத்து. எல்லாமே பக்தியை பற்றி நமக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். எவ்வளோ வேணால் பக்தியை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். நமக்கு புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப சிம்பிள் ஐட்டம். ஆனால் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இதில் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது. பக்தி பக்தி பக்தி. அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம்
யோகக்ஷேமம் வகாம் யகம். இதுவும் கீதையில் சொல்லப்பட்டதுதான். பகவத் சிந்தனையோடு மட்டுமே வேறு எதிலும் சிறிதும் நாட்டமில்லாது பக்தியோடு அனன்யமாக பிரேமை கொண்ட பக்தர்கள் பக்தியோடு என்னை சதா சர்வகாலமும், அதுதான் அங்கே அண்டர்லைன் பண்ணணும், சதா சர்வகாலமும் தியானித்து கொண்டு அதற்கான பிரதி பலன் எதையுமே சற்றும் எதிர்பார்க்காமல் உபாசனை மட்டுமே செய்து கொண்டு இருக்கின்றனரோ அந்த பக்தனுடைய யோகக்ஷேமத்தை, யோகக்ஷேமம்னா என்ன சொல்றார், இறைவனை, அவன் இறைவனை அடையணும் பார்த்தேடா, அந்த இறைவனை அடைவதற்கான யோகத்திற்குரிய அனைத்து சாதனங்களையும் இறைவனே அவனை அடைய செய்கிறான். நம்ம வேற ரொம்ப ஈஸி, அவரே நமக்கு என்ன வேணுமோ வாழ்க்கையில் நாம் யோகத்தை, அதாவது இறைவனை அடைய வேண்டுமோ அடைவதற்குண்டான சாதனங்களை அவரே அடைய செய்கிறார் என்பதுதான் ரொம்ப அருமையான ஸ்லோகம். அனன்யாஸ்சிந்தயந்தோமாம் கலக்கமில்லா நல் தவ முனிவர் கரை கண்டோர் துளக்கமில்லா வாவனமெல்லாம் தொழுவார். இதுவும் ஒரு வைஷ்ணவ கோட்பாடு தான். 8.3.10 கலக்கமில்லா நல் தவ முனிவர் கரை கண்டோர், கரை கண்டோர்னா யாரு, அந்த நிலையை அடைந்தவர் துளக்கமில்லா வாவனமெல்லாம் தொழுவார் அப்படிங்கிற அந்த இதோட நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எல்லா முன்னோர்களும் இதே பாதையில் தான். இப்போ நம்ம நடக்கிறோன்னா முட்பாதையாக இருந்தால் முட்பாதையெல்லாம் அகன்று ஒரு பாதை நம்ம கண்ணு முன்னால் இருக்கு அப்படின்னா, அந்த பாதையில் நாம் செய்ய வேண்டியது பக்தியோடு நம்மளுடைய அடியை எடுத்து வச்சுட்டு தான் பண்ண வந்தார். அதில் நம்ம எந்த சந்தேகமும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பாதையில் சென்றவர்கள் அந்த இறை பதத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பது வேத புராணங்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கருத்து. அப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னது, இந்த தான் இப்போ சொன்ன மாதிரி தான், கலக்கமில்லா நல்தப முனிவர் கரை கண்டோர் துளக்கமில்லா வாவனவெல்லாம் தொழுவார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை மட்டும்தான் நம்ம பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இதோடைய கருத்தாக இருக்கிறது. ஸோ பக்தி என்பது நம்மக்கிட்ட ஈஸியாக ரொம்ப நம்மளுடைய முயற்சியிலேயே செய்யக்கூடிய ஒன்று. அதற்கு இறைவனுடைய அருள் நமக்கு தேவைப்படுவதனால் அதை நாம் தொடர்ந்து எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது தான். ஸோ அடுத்த நாமமாக இருக்கிறது 193வது நாமம், லாங்கலாயுதாயை நமஹ அப்படிங்கிற நாமம். கலப்பையை ஆயுதமாக கொண்டவள் அந்த அம்பிகை என்பது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ கலப்பையை ஆயுதமாக கொண்டவள் அப்படிங்கிறது வந்து யார், கலப்பையை யார் வச்சிருப்பா, நம்மளுடைய கலப்பையை ஆயுதமாக கொண்டவர் என்பது கிருஷ்ணாவுடைய அவதாரங்கள்ல நாம பார்த்துருக்கோம். அது இதனுடைய அர்த்தத்தை நம்ம வந்து அடுத்த தடவை நம்ம பார்த்துக்கலாம். ஓம் அன்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரி ஹரிஹி ஓ.